ப்ரைஸ் லார்ட். இன்றைக்கி வார்த்தை சங்கீதம் 37:4 வாசிக்கிறேன், கவனிங்க. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருளி செய்வார். ஜபிப்போம். ஸ்தோத்தரிக்கிறோம் பிதாவே, மெய் துதிக்கிறோம் அப்பா. உங்கள் கரங்களில் உங்கள் கிருபைக்குள்ள இரக்கங்களுக்குள்ள ஆண்டவரே வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்கள் நன்மையின் கரங்கள், கிருபையின் கரங்கள், இரக்கத்தின் கரங்கள், வல்லமையின் கரங்கள் வெளிப்படட்டும். ஆண்டவருடைய நன்மைக்குள்ள ஒப்பு கொடுக்குறோம், ஆண்டவருடைய கிருபைக்குள்ள ஒப்பு கொடுக்குறோம். இரக்கங்களும் வல்லமைகளும் ஆண்டவரே வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். ஏசப்பா, நீர் நன்மை செய்கிறவர், நீர் கிருபை செய்கிறவர். இரக்கங்களினாலும் நன்மையினாலும் ஆண்டவரே உங்கள் கரங்கள் வெளிப்படட்டும். ஏசப்பா, உங்கள் இரத்த கோட்டைக்குள்ளே ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தருடைய கரங்கள், கர்த்தருடைய கிருபைகள், இரக்கங்கள் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையில் இருக்கிற ஆழமான ஆசீர்வாதங்களை எங்களுக்கு கொடுக்கும்படியாய் உம்மை நோக்கி பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இன்றைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பு, இருதயத்தின் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு என்ன பண்ணுவார், அருளி செய்வார். தேவன் நமக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். பல வேளைகளில் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற காரியங்களை அவர் ஒருவர் மாத்திரம்தான் தெரியும். நம்ம இருதயத்தில் இருக்கிற அநேக ரகசியங்களாக இருக்கட்டும், அநேக வார்த்தைகளாக இருக்கட்டும், அந்த தேவன் ஒருவருக்கு தான் தெரியும். அந்த காரியத்தை அவர் என்ன பண்ணுவாராம், அருள் உனக்கு அருள் செய்வார். அருள் செய்வார் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ ஒரு மாம்சத்தில் ஒரு காரியத்தை நினச்சி அதை நான் ரெடி பண்ணி எடுக்கணும்னா அது வந்து அருளி செய்கிறாருங்கிறதுக்கு பொருந்தாது. இப்போ எனக்கு ஒன்று தேவை, அதை நான் வந்து என்ன பண்ணுறேன், போய் வாங்கிக்கிறேன், இது வேற. அருளி செய்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அருள் அதாவது தேவன், தேவனால் மட்டும்தான் முடியும். அதை அவர் எனக்கு என்ன பண்ணுறாரு, அதனால தான் அது கடவுள்கிட்டருந்து வருகிற ஒரு ஆசீர்வாதம், நம்முடைய தேவன்கிட்டருந்து வர்ற ஒரு ஆசீர்வாதம். அப்போ அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை எப்போ எனக்கு தர்றாராம், இருதயத்தின் வேண்டுதல். இருதயத்தின் வேண்டுதல்னு என்ன தெரியுமா, இயல்பாக நம்ம சில ஜபங்கள் பண்ணோம், ஆண்டவரே இந்த காரியத்தை வாய்க்க செய்யுங்க. இருதயத்தின் நிறைவுனாலும் வாய்களில் திறந்து என்ன பண்ணுறோம், கேட்குறோம். ஒன்று, இருதயத்தின் வேண்டுதல்னா என் இருதயம் முழுவதுமே ஒரே காரியத்தினால நிரப்பப்பட்டிருக்கும். இப்போ ஒன்று, ஆண்டா ஒரு ஆளுக்கு கடன் அதிகமாயிட்டு அவங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கும்னா, அந்த எண்ணங்கள் முழுவதுமே அதனால தான் நிரப்பப்பட்டிருக்கும். என்ன சாப்பிடாமல் இருக்கிறீங்க, இப்போ இருக்கிற பிரச்சனையினால எனக்கு சாப்பாடு. இருதயத்தில் ஒன்று என்ன பண்ணிட்டு நிரப்பப்பட்டாச்சு. என்ன ரொம்ப டல்லாக இருக்கிறீங்க, வீட்டில் இப்படி ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்குது, சமாதானம் இல்லை, அதனால் மனம் ரொம்ப கால் புரிஞ்சிச்சா, இருதயம் நிரப்பப்பட்டிருக்கு. இப்போ இந்த இருதயத்திலேருந்து ஒருத்தன் என்ன பண்ணுறான், இப்போ இவனுக்கு ஜோம் பண்ண சொன்னால், இல்லை உங்களுக்கு எதுக்காக ஜோம் பண்ணும், அவன் என்ன சொல்லுவான், என் பிள்ளைக்காக, என் குடும்பத்துக்காக இப்படி கடன் இருக்குது. இருதயத்தின் வேண்டுதல் புரியுதா உங்களுக்கு? மாம்சத்தின் இல்லை வாய்களில் ஒரு நார்மலான வேண்டுதல்னா, உங்களுக்கு எதுக்காக ஜோம் பண்ணணுமா, அவங்க அப்படி யோசிப்பாங்க, எதுக்கு ஜோம் பண்ண சொல்லலாம் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா, அவங்க இருதயத்தில் ஒரு காரியத்தினால நிரப்பப்படவே இல்லை. அவங்களுக்கு சொன்னால் என்ன சொல்லுவாங்க, நாளைக்கு இப்படி ஒன்று கொடுக்கணும், அதுக்கு தேவை, அப்புறம் என் வீட்டுக்காரருடைய சுகபலத்துக்காக, இப்படி நிறையா. இருதயத்தின் வேண்டுதல்னா ஒரே பிரச்சனை, அந்த ஒரே பிரச்சனைத்தில் என்ன பண்ணிருச்சு, இருதயம் முழுவதும் நிரப்பப்பட்டுருச்சு. இப்போ அண்ணால் வந்து ஜோம் பண்ணலாம், இருதயத்தையே தேவ சமூகத்தில் என்ன பண்ணிட்டா, ஊற்றினால், அவளுடைய பாரம் அப்படி இருக்குது. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா, யோசுவாவுடைய சூழ்நிலையில் ஆயப்பட்டினத்தில் தோற்றுருவாங்க, அவங்க இருதயம் கரைந்து போயிடுச்சு. இருதயத்தில் பெலன் இருந்துச்சு, தைரியம் இருந்துச்சு, ஜெயிச்சிடலாங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. தோல்வி அடைந்த உடனே இருதயம் என்ன பண்ணிருச்சு, கரைந்து போயிடுச்சு, அந்த பெலன் போயிடுச்சு. இப்போ அவங்கள்ட்ட போய் கேட்டால், உங்களுக்காக எதுக்காக, ஐயோ இந்த பயம் மாறணுங்க, இனி அவ்வளோதான் போலக்கு, காணான்ங்கிற ஒரு திட்டமே அழியிற அளவுக்கு என்ன உண்டாயிற்று. அப்போ இருதயத்தின் வேண்டுதலை உங்களுக்கு அருளைச்சி வரையா, இருதயத்தில் என்ன பாரம் நிரப்பப்பட்டிருக்கோ அதை என்ன பண்ணுவார், மாற்றுவார். அப்போ கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இரு அப்படிங்கிறது என்ன தெரியுமா, ஒரு மனிதன் வந்து கவலை பாரம் இதெல்லாம் வந்து தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு அந்த தேவ நம்பிக்கையாக இருக்கும் பொழுதே கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருக்கிறான்னு அர்த்தம். அதே மனிதன் தேவ சமூகத்தில் போய் தேவன்கிட்ட போய் அதை கேட்கலை, அந்த காரியத்தை தேவ சமூகத்தில் வைக்கலன்னா அவனுக்கு என்ன இல்லைன்னு அர்த்தம், கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சி இல்லை. அப்படின்னா கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இரு அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம், சின்னதோ பெருசோ தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு அங்கேயே அவன் விண்ணப்பம் பண்ணுறக்கான்னா, என் நம்பிக்கை கர்த்தர் மேலே இருக்குது, எனக்கு தந்துருவாருங்கிற நிறைவு எனக்கு இருக்குது, இதுதான் கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சி. இப்போ கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சி பாடி துதிக்கிறான்னு அது ஒரு அது
தேவனிடத்தில் இருக்கிற மன மகிழ்ச்சியில் ஒரு பகுதி, இன்னொரு பகுதி அவன் விண்ணப்பம் பண்ணுற, ஆண்டவரே இந்த காரியத்தை எனக்கு நிறைவேற்றுங்க, இதில் எனக்கு நன்மையை தாங்க. இது எதை குறிக்குன்னா, அவன் விண்ணப்பம் பண்ணுறது மாத்திரம் அல்ல, இதை தந்துருவாருங்கிற நம்பிக்கை இருந்தால் தான் அவன் என்ன பண்ணுவான், விண்ணப்பம் பண்ணுவான். அப்போ அங்கே போட்டிருக்கு, உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு என்ன பண்ணுவார், அதான் நிறைஞ்சிருக்கிற ஒரு எண்ணம், இருதயம் முழுவதும் அந்த பாரம், அந்த கவலை, அந்த துக்கத்தினால நிறைந்திருக்கிறதுனால என்ன பண்ணுறார், நிறைவேற்றுறார். அப்போ நம்மளை இந்த நாளில் கவனித்து பார்க்கணும், நம்ம விண்ணப்பம் எப்படி இருக்குது, புரிஞ்சிச்சா? ஒரே காரியம், அதை 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 தெய்வ சமூகத்தில் வைத்து ஜோமண்ணும் பொழுது அவன் என்ன பண்ணுறான், அதை சுதந்திரிக்கிறான். அடுத்த வசனம் போட்டிருக்கு, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, அவர் மேல் நம்பிக்கையாக இருந்து காரியத்தை அவரே என்ன பண்ணுவார், காரியத்தை என்ன பண்ணுவார், உன் வழியை கர்த்தருக்கு. உன் வழியைன்னா என்னது, எதை குறிக்குது உன் வழி? ஒரு மனிதன் போகிற பிரயாணம் மாத்திரம் வழி அல்ல, அவனுடைய எதிர்காலங்கள், அவனுடைய நினைவுகள், இதெல்லாம் அவனுக்கு என்ன தான், இப்போ இருதயத்தில் என்ன நினைக்கிறோமோ அதன்படி தான் என்ன பண்ணுவோம், செய்வோம். அப்போ வழி எங்கே தோன்றுது, இருதயத்துலேருந்து தோன்றுது. அப்போ கவனிங்க, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. நீங்கள் ஒருவேளை அவிசுவாசமாக இருக்கலாம், தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுத்துருங்க, எனக்கு நம்பிக்கை இல்லாண்டவரை உதவி செய்யுங்க, அது வழியை ஒப்பி வைக்கிறது தான். ஒருவேளை எனக்கு அற்புதம் நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையே இல்லை, எனக்கு அதுக்குரிய என் மாம்சத்தில் பலன் இல்லை, என்கிட்ட பணம் இல்லை, ஆனால் ஒப்பு கொடுக்குறேன். என் வழி என்ன பண்ணுறேன், என் வழி எப்படி இருக்குதோ அப்படியே ஒப்பு கொடுக்குறேன். சிலர் வந்து எப்படி ஒப்பு கொடுப்பாங்க தெரியுமா, சரியாக ஜோம் பண்ணவே மாட்டாங்க, நான் ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறேன், அது சரியான வழி அல்ல, சரியான ஒப்பு கொடுக்கறது அல்ல. உன் வழியை ஒப்பு கொடுனா உன் பலகீனத்தையும் ஒப்பு கொடுக்கணும், உங்க அவிசுவாசத்தை. ஏன்னா அதை அவருடைய சமூகத்தில் வைக்கும் பொழுது அதை நிறைவாய் மாற்றுவார், நிறைவாய் மாற்றுவார். என்கிட்ட விசுவாசம் இல்லை, அன்றவரே விசுவாசம் இல்லை, ஆனால் நீங்க நினைச்சா எனக்கு என்ன பண்ண முடியும், நன்மையாய் மாற்ற முடியும். அப்போ அந்த வழியை சரியா ஒப்பு கொடுக்கும் பொழுது அங்க அவர் சொல்லிப்பட்டிருக்க காரியத்தை என்ன பண்ணுவாராம், வாய்க்க பண்ணுவார்னு நினைத்தோம், இது நடக்காது, ஆனால் அவர் என்ன பண்ணுவார், நடத்தி தருவார். அப்போ காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர். அதனாலதான் ஒரு மனிதன் வழியை ஒப்பு கொடுக்கும் பொழுது நமக்கு நம்பிக்கை வரும், என் பிரச்சனையெல்லாம் மணிக்கு ஒருக்குல தேவ சமூகத்துல நான் ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணும் பொழுது நம்பிக்கை வந்துடும். இந்த நம்பிக்கை வந்தவுடனே என்ன பண்ணியிருந்துருமா, காரியத்தை வாய்க்க பண்ணிடுவார். ஒருவேளை நான் தகுதி இல்லாமல் இருக்கலாம், நம்மளுடைய சூழ்நிலை அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம், ஆண்டவர் என்ன பண்ணுவார், மாற்றத்தையும் அந்த சூழ்நிலையில் ஒரு பெரிய அற்புதத்தை என்ன பண்ணுவார், செய்வார். அப்போ கவனிக்கணும், நீங்கள் வாட்ஸ்அப்பில் அதனால் நம்ம குரூப்பில் உங்களை யாரையும் இதுங்களை, நம்ம இதில் அடிக்கடி சாட்சி போடுவோம், அடிக்கடி என்ன பண்ணுவோம். இப்போ சமீபமாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆந்திராவிலேருந்து ஒரு சகோதரி மெசேஜ் ஜபக்குறி கொடுத்துருந்தாங்க, அவங்க சித்தப்பா ஒருத்தங்களை ஆக்சிடெண்ட் ஆகி ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தாங்க, அவங்க சாட்சி போட்டிருந்தாங்க. எந்த பாதிப்பும் இல்லை, இன்னும் சின்ன ஏதோ ஒரு இது தான், அதுவும் ஆண்டவர் என்ன பண்ணுவார், மாற்றுவார். நீங்கள் எல்லாம் ஜோம் பண்ணீங்க, கர்த்தர் அற்புதம் செய்தார், அதனால் நன்றி செலுத்தி ஒரு நன்றி சொல்லி ஒரு சாட்சி போடுறாங்க. அப்போது அற்புதம் எப்படி நடக்குது, ஒரு ஒரு நம்பிக்கை கர்த்தரை சார்ந்து இருக்கும் பொழுது தான் வழியை. அப்போது நல்லா கவனிக்கணும், நம்ம யாரோ ஒருவர், அவங்கள யாருனே தெரியாது, அவங்களுக்கு ஜோம் பண்ணுறோம், அப்போ எப்படி அற்புதம் நடக்குது அப்படின்னா, நம்ம நம்பிக்கை யார் மேலே இருக்குது, கர்த்தர் மேலே. அப்போ நம்ம நம்பிக்கை கர்த்தருக்கு மேலே வரும்பொழுது காரியம் எப்படி இருந்தாலும் சரி அவர் என்ன பண்ணுவார். அதான் எஸ்தர் ராஜாத்தியுடைய சூழ்நிலை, எல்லா இடத்துக்கும் யூதர்களை அழிக்கும்படியான ஒரு சட்டம் போயிட்டுருக்கு, பட் அவளுடைய செயல் என்னது, நான் ஜோம் பண்ணுறேன், ஆண்டவர் என்ன பண்ணுவார், காரியத்தை என்ன பண்ணுவார், ஆனால் கடைசியில் காரியம் மாறுதலாய் முடிய செய்தான். அதனால் நம்மளுடைய நம்பிக்கை அவருக்கு மேலே இருக்கணும். அதான் மன மகிழ்ச்சி என்னென்னு தெரியுமா, என்னுடைய முழு காரியத்தை என்ன பண்ணணும், மன மகிழ்ச்சி கர்த்தருடைய சங்கமத்தில். அங்கே சொல்லப்பட்டிருக்க அடுத்தது, உன் இருதயத்தின் வேண்டுதலை உங்களுக்கு என்ன பண்ணுவார், அருளை செய்வார். அப்போது அந்த இடத்துல நல்லா கவனிக்கணும், இருதயம் நிறைவு வரும்பொழுது தான் ஒரே காரியத்தை ஜெபம் பண்ணும், புரியுதா உங்களுக்கு, இருதயத்தை நிறைவு பண்ணும்பொழுது தான். அண்ணாளுடைய ஜபத்தை பார்த்தீங்கன்னா ஒரே ஜபந்தான், குழந்தை என்ன பண்ணணும, கிடைக்கணும். அவள் சொல்கிற, நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ, நான் மதுபானத்தில் என்ன பண்ணலை இதுங்களை, நான் என் மனம் வந்து அப்படி தான் இருக்குது, என் மனம் குழந்தைக்காக என்ன பண்ணியிருக்கு, ஏங்கி கொண்டிருக்கு, அதான் அவருடைய சமூகத்தில் என்ன பண்ணியிருக்கு, ஓகே அங்கே ஜபம் என்ன பண்ண. அப்போ இந்த நாளில் நம்ம கொடுக்குற வார்த்தை காரியத்தை வாய்க்க பண்ணுவார், சூழ்நிலை அப்படியே தேவ சமூகத்தில் என்ன பண்ணிடணும், ஒப்பு கொடுத்துடணும். அதனால தான்
ஊழியக்கார் நானாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும், அவர்கள் ஜெபிப்பதை காட்டிலும் கர்த்தர் என்னிடத்தில் எதிர்பார்ப்பார். நான் எப்படி நம்பிக்கை உள்ள ஆளாக இருக்கிறேன், என் விசுவாசம் எப்படி இருக்குது, என் நம்பிக்கை எப்படி இருக்குது. ஒருவேளை இந்த இடத்துல மருத்துவத்துக்கு ஆண்டவர் அர்ப்பணிக்கிறாரோ அப்பவும் அற்புதம் செய்வார், அப்பவும் என்ன பண்ணுவார், அற்புதம் செய்வார். அதனால தான் எல்லா இக்கட்லையும் எனக்கு துணை அவரே, யாருக்கு முன்பாகவும் தலைகுனிய விடவே மாட்டார், யாருக்கு முன்பாகவும் தலை என்ன சொல்கிறது அவமானப்படவும் நிந்திக்க விடவே மாட்டார். எல்லா இடத்துலையும் மேன்மைப்படுத்த அவர் எப்படிப்பட்டவர், வல்லமை உள்ளவர். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அப்படியே ஜெபிக்கலாமா?